Hi friends, வெல்கம் டு கல்வி சேவை இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பங்கு பேரும் வங்கிகளில் கிளர்க் பணிக்கு வந்து பதவிகளை தேர்ந்தெடுப்பதற்கான பொதுவான ஆட்சேர்ப்பு செயல்முறைக்கான ஆன்லைன் தேர்வுக்கு வந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி மற்றும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து தற்காலிகமாக திட்டமிடப்பட்டுள்ளதுன்ட்டு அதுக்கு டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் மனுதாளர்களால் விண்ணப்பத்தை திருத்துதல் மாற்றி அமைத்தல் உள்ளிட்ட ஆன்லைன் பதிவுக்கு வந்து தற்கால தேதிகள் வந்து ஏழு பத்து ரெண்டாயிரத்தி முதல் இருபத்தேழு பத்து வரை விண்ணப்ப கட்டணம் அறிவிப்பு கட்டணங்கள் ஆன்லைனில் செலுத்துறதுக்கு வந்து ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் தேர்வுக்கு முன் பயிற்சிக்கான அழைப்பு கடிதங்களின் பதிவிறக்கம் போன்ற டேட் வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுக்கு டேட் சொல்லல நவம்பர்னு சொல்லியிருக்காங்க தேர்வுக்கு முன் பயிற்சி நடத்துதல் வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆன்லைன் தேர்வுக்கான அழைப்பு கடிதங்களின் பதிவிறக்கம் பூர்வாங்கம் வந்து நவம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருக்கும் அப்புறம் ஆன்லைன் தேர்வு பூர்வாங்கம் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆன்லைன் தேர்வின் முடிவு வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஆன்லைன் தேர்வுக்கான அழைப்பு கடிதத்தை பதிவிறக்குதல் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆன்லைன் தேர்வுக்கு வந்து முதன்மைக்கு வந்து மெயினுக்கு வந்து ஜனவரி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சொல்லியிருக்காங்க தற்காலிக ஒதுக்கீடு வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சொல்லியிருக்காங்க பீட்டு இருந்தால் ஒருவேளை சாத்தியமாக மாற்று பாதுகாப்பாகவும் அங்கீகரிக்கப்பட்ட ஐபிபிஎஸ் இணையதளமான டாட் ஐபிபிஎஸ் டாட் இன் உடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்க தேர்வானதாக அறிவுறுத்தப்படுகிறார்கள்னு சொல்லியிருக்காங்க ஜூலை பன்னெண்டு பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த செயல்முறைக்கு ஏற்கனவே வெற்றிகரமாக பதிவு செய்துள்ள தேர்வர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை அவர்களின் முந்தைய விண்ணப்பம் மேலும் செயல்முறைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க ஆன்லைன் தேர்வர்கள் பதிவு செய்வதற்கு முன் விரிவான அறிவிப்பை கவனமாக படித்து அதில் குறிப்பிட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்